பண்ணைகளில் மிஞ்சி போயிருக்கிற பொருட்களை கழிவுகளை எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு சொல்லுவாங்க. மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. இப்போ நமக்கு அரிசி சாப்பாடு, மாட்டுக்கு வைக்கோல் தவறு சாப்பாடு சரியா. இப்போ மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின். இப்போ இந்த மாட்டோட சாணம் மறுபடியும் போகணும் தாவரத்தை நோக்கி. இப்போ தாவரத்துலேருந்து ஒரு நெல்லுலேருந்து நெல் பயிர்லேருந்து நமக்கு வந்து அரிசி கிடைச்சது. அரிசியை நம்ம சாப்பிட்டோம், நம்ம கிழப்புள்ள மாடு சாப்பிட்டு தவிட்ட மாடு சாப்பிட்டு சரியா. திரும்ப என்ன பண்ணுறது, மாடு போகிற சாணம் மண்ணில் விழுவுது. ஆனால் அந்த மண்ணில் விழுகிற சாணத்தையும் அந்த மிஞ்சி போகிற அந்த வைக்கலையும் மறுபடியும் அதை எப்படி கொண்டு தொழுவுரமாக மாற்றுறது, கம்போஸ்டாக பண்ணுறது. அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், சேமித்து வைக்கிறோம், குழிகளை நோண்டி அதில் போட்டு பறந்துடாமல் இருக்கிறது சேமித்து சேமித்து வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது அதோடய தன்மையில் அப்படியே இருக்குது, அது மக்காமல் அது எப்படி அப்படி சாணம் சாணமாகவே இருக்குது ஆறு மாத காலத்துக்கு. பிறகு நீங்கள் வயலில் கொண்டு போகிறீங்க, வயலில் கிடந்து அது தண்ணியில் போய் வெளியில் போய் வீணாக போய் அது மண்ணு கூட ஒரே இடத்துல போய் சேர்ந்து அது மக்கிறதுக்கான காலம் எடுத்துக்கிட்டு அப்போக்கு எப்போ பயிர்களுக்கு உங்களால் வந்து உரம் கொடுக்க முடியல, ஊட்டம் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்க, பயிர் வளர்றோன்னா உடனே வளர வைக்கிறதா நீங்கள் என்ன பண்ணுறோம், ரசாயனத்தை தேடி போகிறாங்க, ரசாயனம் வாங்கி போட்டு உடனே சேரலாம். ஆனால் நீங்கள் அதே கம்போஸ்டாக போட்டிங்க அப்படின்னா, தாவரங்கள் எடுத்துக்கக்கூடிய தன்மையோடு நீங்கள் அதை போட்டு போட்டிங்கன்னா தாவரங்கள் உடனே உடனே எடுக்கும், தாவரங்களுக்கு உடனே உடனே. இப்போ நம்ம சாப்பாடு நம்மகிட்ட நல்லா உடுத்தா சாப்பிட முடியுமா, என்ன கொடுக்கணும், அரிசியாக உடுத்தா சாப்பிட முடியுமா, சமைச்சு கொடுக்கணும் சரிங்களா. அது இப்போ என்னவா இருக்குது, நெல்லாக இருக்குது, அது என்னவா இருக்குது, மக்காத பொருட்கள், அப்படி இருக்கிற சருகுகள், பச்சை இலைகள், காய தலைகள், குச்சிகள்லாம் நெல் மாதிரி இருக்குது. நம்ம என்ன கொடுக்க போகிறோம், தாவரங்களுக்கு சாப்பாடாக கொடுக்கணும், சமைச்சதாக கொடுக்கணும். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து செமிக்க வைக்கிற வேலை, செரிக்க வைக்கிற வேலை, சமைக்கிற வேலை சரியா, அதுதான் கம்போஸ்ட். கம்போஸ்ட் பண்ணுறோம். இந்த கம்போஸ்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், உங்களுக்குலாம் படித்தவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அனிமல் வேஸ்ட் பிளான்ட் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட்டு பிளான்ட் வேஸ்ட் கம்போஸ்ட், அனிமல் வேஸ்ட்டும் பிளான்ட் வேஸ்ட்டும் சேர்ந்தால் தான் கம்போஸ்ட்டை உருவாக்க முடியும். அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பிளான்ட் வேஸ்ட்டு சேர்க்குறாங்க, ஃபங்கஸை சேர்க்குறாங்க, தண்ணியில் பாக்டீரியா இருக்கும் தண்ணியை சேர்க்குறாங்க, புளிச்ச மோரை சேர்க்குறாங்க, கெட்டுப்போன பொருட்களை மீது போட்டு போட்டாக பண்ணுறாங்க. இது எல்லாத்தோடும் பெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் அனிமல் வேஸ்ட்டுங்கிறது தாவர கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் ஒன்றாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக கம்போஸ்ட் உருவாகிடும். அதைத்தான் எப்படி ஒரு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறையில் ஈஸியாக மக்க வைக்கிறோம். இந்த பொருள் இங்கே மக்கிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, இந்த பொருளுக்கே மக்கிறோம், அதில் மாற்றம் இல்லை. இந்த பொருளை எனக்கு தேவைப்படும் போது நான் எப்படி மக்க வைக்கிறது, ஒரு ஆறு மாத காலம் சும்மா கிடக்கிறதுக்கு எனக்கு எப்படி 90 நாளில் நல்ல பொருளாக மண்புழு உரமாக இருக்கிறது, எப்படி 60 நாளில் கம்போஸ்டாக இருக்கிறது, தொழு உரமாக இருக்கிறது, தொழு உரத்தை தான் மண்புழு உரத்தை உருவாக்க முடியும். நீங்கள் பாக்டீரியா கூட நேராக மண்புழு இந்த புல் மேலே இந்த செருவி மேலே உணவு போட்டிங்கன்னா அது மண்புழுவால் சாப்பிட முடியாது, மண்புழுவால் சாப்பிட முடியாது. மண்புழு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், தொழு உரமாக மாறிடும். மண்புழு குப்பைகளை சாப்பிடாது, சருகை சாப்பிடாது, வைக்கப்புல்லை சாப்பிடாது, சாணியை சாப்பிடாது, சாணி தன்மை மாறி மண்புழுக்கு சாப்பிட மாதிரி. அப்போ மண்புழு உரம்புகளை பற்றி வந்தால் அது மண்புழு உரம், வெறுமை கம்போஸ்ட். அப்போ முதல் அடிப்படை வேலைகள் கம்போஸ்ட். பெரும்பாலும் சமதளமாக இருக்கும், சொல்லுங்கள் சமதளமாக எப்போது, அதாவது சமதளமான ஒரு அதில் வந்து மேடு பள்ளங்கள் இல்லாமல் தண்ணி புகுந்து அங்கே ஓடிட்டால் என்ன ஆகும், சத்தம் இங்கே எப்படியே புரிஞ்சு, சத்தெல்லாம் அப்படியே புரிஞ்சு சரிங்களா. அப்போ என்ன பண்ணப்படாது, இது தண்ணி தேங்குகிற இடமாகவோ தண்ணி ஓடுற வாரியாகவோ அந்த இடத்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறது தேர்வு பண்ணக்கூடாது. வெறும் திறந்த இடமாக காற்றோட்டம் இருந்த இடமாக இருந்தால் அதுவும் நல்லதில்லை, ஏன்னா காற்று வேகமாக அடிக்கும்போது திறந்த வெளியில் அது என்ன பண்ணும், கம்போஸ்ட்டை தள்ளி விட்டுரும், தூக்கி போட்டோம். அல்லது சூரிய வெளிச்சம் நேராக படும்போது பாக்டீரியல் குரோத்து இருக்காது, பாக்டீரியாவோட வளர்ச்சி இருக்காது. அப்போ என்ன பண்ணப்படாது, சமமாக இருக்கணும், மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது, தண்ணி தேங்குகிற இடமாக இருக்கக்கூடாது, பாதி வெயில் பாதி கொஞ்சம் வெயிலாகவும் மெதுவும் கலந்த இடமா இருக்கும், இது சொல்ல இருந்தாலும் இந்த இடம் நமக்கு சரியான இடமா இருக்கு. ஆனால் இங்கேருந்து இந்த கம்போஸ்ட் பிட்டில் ஏதாவது வேலை செய்யணும்னாலும் செய்யலாம். அப்படி வாங்க, என் கையை தூரம் இப்போ ரெண்டு பேரும் கையெழுத்து. இப்போ நாங்கள் உள்ளே போக வேண்டியது, கம்போஸ்ட் போடுறது ஏறி இன்னும் மிதிக்க கூடாது, குழப்பளப்பாக 4 அடிக்கு போட்டிங்கன்னா 2 அடியாக மாறிச்சுன்னா கம்போஸ்ட் ரெடி ஆச்சு இருக்கும். அப்போ ஏறி மிதிக்க கூடாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணால், ரெண்டு பேரும் அங்கிட்டு கிட்ட இருந்து கையால் வந்திருப்பா, அதை கம்போஸ்ட் தெரியுது தெரிக்கிறதுக்கு இல்லை அமுதகரசல் தெளிச்சு விடுறது ஈஸியாக. அப்படிங்கிறப்ப அந்த 4 அடியாக வேறு எதுவும் காலம் கிடையாது, குச்சி கொண்டது வேறு தான் காரணம் கிடையாது. இந்த அகல அளவுங்கிறது ஒரு 12-15 அடி வச்சுக்கலாம், நீ 20 அடி வச்சுக்கலாம். என்ன விஷயம்னா, நீ சுற்றி போக முடியும், அடுத்த போகும்போது எப்படி போக முடியுதோ தாண்டி போக முடியும், அப்போ கொஞ்சம் தூரமாக சுற்றி போக முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நீளங்கிறது எவ்வளோ நாள், அகலங்கிறது தான் கட்டாயமாக 4 அடி இருக்கிற மாதிரி, நீளங்கிறது எவ்வளோ நாள் கூட வச்சு இருக்கும். நல்ல அந்த இடத்தை சமப்படுத்திடலாம், முதல்ல சமப்படுத்திடலாம். முதல்ல போடுற பொருள் என்ன போடலாம் கீழேனா, குச்சி, விரைவுக்கு ஆகாத குச்சிகள், மக்கி போன ஏதாவது மரங்கள், தென்னை மரம் மக்கி போனதாக இருக்கலாம், அதை உடச்சி போகணும், அப்படியே போட்டுவிடாது. தென்னை மரம் மக்கி போனது, பனைமரம் மக்கி போனது, குச்சி கிச்சி ஏதாவது அது மாதிரி உள்ள பொருட்களை நீங்கள் அது மேலே சத்திக்கிற போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காற்றோட்டத்தை கீழே கொண்டு போகணும், உங்களுடைய விஷயம் தான் போடணும். இப்போ நீங்கள் பார்க்க செய்கிறத பார்த்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ இது போட்டாச்சு, சரி ஓகே, அடுத்து மண்ணை போடச்சுக்கணும். இது இந்த அடுக்கு இருக்குது, ஆனால் என்ன இருக்குது, நீங்கள் வந்து கடினமான குச்சிகள்,
பசுமையான இலைகள், மிருதுவான இலைகள், இலைகள்லேயே மிருதுவான இலைகள், கடினமான இலைகள் இருக்குது பச்சையிலேயே. இப்போ நீங்கள் வந்து கீழே மாதிரி இருந்தால் அது ஒரு லேயர், இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு லேயர், புரிஞ்சு அவங்க சொல்கிறது. அப்போ அதெல்லாம் ஒரு லேயராக மாற்றி நட்டு போகணும். அப்போது குளத்துலேருந்து சேர்ந்து வெங்காய பாசி, ஆகாய தாமரை பாசி நட்டுவாங்க, அது ஒரு லேயர் போடணும், இன்னும் சீக்கிரமாக்கும் புரிஞ்சுங்களா. அப்போ வெவ்வேறு அடுக்குகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது இது மாதிரி பச்சை உள்ளதே போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே சூரிய வெளிச்சம் போடும்போது அது தாங்கி சீக்கிரமாக்கும். நீ கடினமாக தூசியை போட்டிங்கன்னா பறக்கும். இதுதான் காரணம். இது வந்து இது இது வந்து இந்த இந்த ஆர்டர் படி போடணும்னு எழுதிக்கிறது இல்லை. அங்கே இருக்க சூழலில் உங்கள்கிட்ட என்ன கழிவுகள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கணும். இப்போ ஒன்றுமே கிடைக்கல, சாணம் இல்லைன்றனா வெறும் மண்ணை வச்சு கூட போட்டுக்கலாம். மண்ணையும் தண்ணியும் கலந்து கலந்து தெளித்து தெளித்து போட்டுக்கலாம். எனக்கு தேமோர் கொஞ்சம் இருக்குது, தெளிக்கலாம். மோர் புளிச்ச மோர். அப்போ எல்லாம் மக்கக்கூடிய பொருட்களை செத்துக்கிட்டே வர்றது. அப்போ எதை மக்க வைக்க நோக்கம்னா இந்த 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 வீணாக போகிற போடுற புல்லை நினைச்சிட்டு வீணாக போகிற புல்லையும் அந்த செருகு அப்படியே கிடக்கிற செருகையும் கீழே இருக்க குச்சியும் மக்க வைக்கிறதுக்கு வெவ்வேறு பொருட்களை கொடுக்கும். அனிமல் வேஸ்ட்டுனே அப்படியாக வச்சு. அப்போ அனிமல் வேஸ்ட் நமக்கு தெரிஞ்சு என்னங்க, அமுத கரைசல் இருந்து அமுத கரைசல் ஊற்றலாம், ஈயம் ஊற்றலாம், சரிங்களா. நம்ம இடுபொருள் தயாரிப்பாங்களே அந்த இடுபொருள் எதுனாலும் நீங்கள் ஊற்றலாம், ஈயம் கூட ஊற்றலாம், எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸுங்கிறது ஊற்றினா கூட மக்கும், ஏதோ நுண்ணுயிர்கள் உள்ளே வரும். ஆனால் சாணத்தையும் சேர்க்கணும், ஏன்னா இது அனிமல் வேஸ்ட்டுங்கிறதுனால சாணத்தையும் சேர்க்கணும்.